ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒயிட் டோன் ஃபேஸ் க்ரீமை வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின்னை வந்து தரும். ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி சன்ரைஸ்லேருந்து ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து சூட் ஆகுமா, இல்லை ஒன்லி ஃபேரஸ் ஸ்கின்னுக்கு தான் சூட் ஆகுமா அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 கிராம் வந்து 48 ரூபீஸ்னு வாங்கியிருந்தேன். இதை வந்து ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்டலாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லியோட ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது லைட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபேர் அண்ட் லவ்லி அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். இந்த க்ரீமை நான் அப்ளை பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்ளை பண்ணும்போது. ஆனால் ஈவன் ஸ்கின் டோன் தருதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ரீமை வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்டலாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா வினீஸ் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு இருக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட் டெஸ்கிரிப்ஷனும் வந்து பெருசாக கொடுக்கல, ஜஸ்ட் பிக்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் மட்டும் நிறைய வருது. ஆடில் வந்து பார்த்திங்கன்னா மலர்ந்த ஜொலி ஜொலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, ஈவன் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கண்ணை சுற்றி கருப்பாக தெரியுது. அதோட என்னோட நேச்சுரல் ஸ்கின் கலரோட இது வந்து பிளண்ட் ஆகலை. இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒருவேளை வேர்வை வந்தால் நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து நான் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் சம்மரில் வந்து நம்ம வெளியே போனாலும் நம்மளுக்கு வேர்வையினால க்ரீம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மழை காலத்தில் வெளியே போனாலும் மழையில் நனைஞ்சாலும் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற க்ரீம் வந்து அப்படியே தெரியும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் இதை வாட்டர் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிட்ட பிறகு என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிட்ட பிறகு இது மாதிரி தான் இருக்குது. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடில் வந்து நான் லைட்டாக ரப் பண்ணி எடுத்தாவே க்ரீம் வந்து வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து பிளண்ட் ஆகலை. பட் பிளண்ட் ஆன பிறகு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் அது வந்து ரிமூவ் ஆகலை. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவன் ஸ்கின் டோன் வந்து தரலை. அதே மாதிரி இப்போ நோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சான்னா அந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து நார்மலாக வந்து நம்மளுக்கு ஒயிட் ஹெட்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் நம்ம ஒரு க்ரீம் வந்து போட்டால் அதெல்லாம் மறைஞ்சிரும். பட் இந்த க்ரீம் போடும்போது ஒயிட் ஹெட்ஸ்லாம் வந்து நோஸ் மேலே இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ் ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி காமிக்குது. நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக வந்து தெரியுது இந்த க்ரீம் அப்ளை பண்ண பிறகு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும், நல்லா வந்து கலர் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ நானுமே அந்த ரீசனுக்காக தான் நான் வாங்கினேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபேரஸ் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கின்க்கோ, டஸ்கி ஆர் ப்ரௌன் ஸ்கின்க்கோ வந்து இந்த க்ரீம் வந்து சூட் ஆகலை. ஸோ அட்லீஸ்ட் வந்து இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டோனோட ஃபேஸ் பவுடரும் இது மேலே நம்ம அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் 55 ரூபீஸ். ஸோ அகெயின் நான் வந்து ஒயிட் டோன் ஃபேஸ் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த பவுடரை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இந்த க்ரீம் மேலே வந்து அந்த ஃபேஸ் பவுடராவது அப்ளை பண்ணி பார்த்தா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபேஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா கையில் கொட்டி அதை வந்து லைட்டாக நம்ம கையில் ஸ்ப்ரெட் பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அப்ளை பண்ண பிறகாவது ஈவன் டோன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அப்போவும் வந்து ஈவன் டோன் கிடைக்கல. ஸோ நம்மளோட ஸ்கின் ஆல்ரெடி வந்து ஃப்ளாலஸ் ஸ்கின்னாக இருந்தால் மட்டுமே வந்து இந்த ஃபேஸ் பவுடர் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். அதுவும் இல்லாமல் ஃபேரஸ் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். நான் வந்து டஸ்கி ஸ்கின் கலரில் இருக்கிறதுனால எனக்கு இது வந்து சுத்தமாக சூட் ஆகலை. ஸோ இனிமேலும் நான் வந்து இந்த க்ரீம் அண்ட் ஃபேஸ் பவுடர் வாங்கி நான் என்னோட மணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து வாங்குங்க. நார்மலாக நம்மளோட ஸ்கின்ல வந்து ஈவன் டோன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் ஆர் ரெட் கரெக்டர் யூஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்கின் டோன் தரும். நார்மலாக இந்த ப்ரைஸில் கிடைக்கிற இந்த க்ரீம் வந்து ஈவன் டோன் எனக்கு கிடைக்கல. இந்த ஒயிட் டோன் க்ரீமையும் அண்ட் ஒயிட் டோன் ஃபேஸ் பவுடரும் இனிமேல் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எனக்கு நான் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து எனக்கு இதில் கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுபோல் மேலும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.